நாம் இன்றைக்கி கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. இதால் ஒரு முக்கால் கப்பு நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு முக்கால் கப் துவரம்பருப்பு கரெக்டாக இருக்கும். கீரை சாம்பாருக்கு அதிகமாக துவரம்பருப்பு சேர்க்க வேணாம். இதை நம்ம இப்போது தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்து லைட்டாக நம்ம குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட மூடி போட்டு நம்ம ஒரு 7 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்புக்கு எப்பயுமே 7 விசில் கரெக்டாக இருக்கும். நான் அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடாகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை நல்லா இதில் வதக்கிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து பருப்பை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம்தான் சாம்பார் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் இப்போவே நல்லா வெங்காயம் தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சேர்த்து லைட்டாக அந்த வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போது வேக வச்சு கடைஞ்சி வச்ச பருப்பை நான் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கடைஞ்சிக்குங்க. 7 விசில் எப்பயுமே கரெக்டாக இருக்கும் பருப்புக்கு. இதோட இப்போ நான் கொஞ்சமாக குக்கரில் தண்ணி சேர்த்து அலசி விட்டுக்கிறேன். உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். சாம்பார் நமக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா நம்ம சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாலைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். பாலைக்கு எப்பயுமே வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை குழம்போடு சேர்த்துக்கிறேன். நான் எல்லா கீரையுமே இதே மாதிரி தான் குழம்பு வைப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கீரையை கடையெல்லாம் போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் கீரை சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து பொடி பண்ணி கீரை சாம்பாரில் சேர்க்க போகிறேன். நீங்கள் சோம்பு சேர்க்கறதுனால கீரை சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணிக்கங்க. ரொம்ப பொடி பண்ண அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அந்த சோம்பு வாசனை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். கீரை வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாலைக்கீரை எப்பயுமே உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கீரையை. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம பாலக் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லா கீரையும் இதே மாதிரி தான் சாம்பார் வைப்பேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கோபிகாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.